வெற்றிகரமான சத்தியம் பரிசுத்த ஆவியானவர் மார்ச் 5 அத்தியாவசிய உயிர் நாடி. அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 4:31. தொப்புள் கொடிதான் வயிற்றில் உள்ள குழந்தைக்கான உயிர் நாடி. அது கிட்டத்தட்ட 24 அங்குல நீளம் இருக்கும். இந்த அமைப்பில் 3 இரத்த நாளங்கள் உள்ளன. 2 நாளங்கள் கழிவு பொருட்களை வெளியே எடுத்து செல்லும். 1 நாளம் அந்த குழந்தைக்கு புதிய இரத்தத்தை எடுத்து வரும். கர்ப்ப காலத்தின் இறுதி வரை அதில் குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனும் ஊட்டச்சத்துக்களும் இருக்கும். 1% குழந்தைகள் தான் தொப்புள் கொடியில் இருக்கிற முடிச்சுடன் பிறக்கின்றன. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை பரிசுத்த ஆவியானவர் அத்தியாவசியமான ஒரு உயிர் நாடி. அவர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஏனெனில் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிறார் தேவன். யோவான் 15:5. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு சொன்னார். யோவான் 3:5. விசுவாசிகளாகிய நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பின் தேவ ஆவியின் பூரணத்தை பெற வேண்டும். அதன் மூலம் நம் கிறிஸ்தவர்களாக வளர முடியும். நமக்கு மறுஜன்மம் முழுக்கும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலும் தேவை என்று தீத்து 3:5 கூறுகிறது. பின்னர் அதற்கான காரணத்தை விளக்குகிறது. அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனுண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகிறோம். வசனம் 7. ஆவியானவர் நம் வாழ்வில் தேவையான வளர்ச்சியை உருவாக்குகிறார். அதுதான் பரிசுத்தமாக்குதல். நம் வாழ்வில் இயேசு செய்ய விரும்புகிற அனைத்தும் ஆவியானவரால் செய்யப்படுகின்றன. வேதாகமம் அவரை கிறிஸ்துவின் ஆவி என்றும் குறிப்பிடுகிறது. ரோமர் 8:9. இயேசுவுக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணித்ததும் கிறிஸ்துவைப் போல நம்மை மாற்றுவதற்கும் அவருக்காக மற்றவர்களை ஆதாயப்படுத்த நம்மை பலப்படுத்துவதற்கும் நாம் ஆவியானவரையே சார்ந்திருக்க வேண்டும். இவை நம் சொந்த பலத்தால் நாம் சாதிக்க முடியாத விஷயங்கள். ஆவியானவர் நம் மூலமாய் செய்ய முடியும். ஆவியானவரை நாம் எதிர்க்காமல் இருந்தால் நமக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சியை கொண்டு வருவதற்கு நம் வாழ்வில் தொடர்ந்து செயல்படுவார். செயலில் காட்டுங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவன் தம் பரிசுத்த ஆவியால் உங்களை நிரப்பும்படி கேளுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு எபேசியர் 5:18, அப்போஸ்தலர் 9:17 மற்றும் 19 அதிகாரம் 1-6 வசனங்கள். ஆமேன்.